நம்மளாம் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்போம். அதில் வந்து அருள்மொழிவர்மரை கைது செய்கின்ற ஒரு காட்சி ஒன்று வரும். அப்போது யாருக்கு உத்தரவு தருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கலபதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு அவருக்கு வந்து அரசர் கொடுத்த சாசனத்தை கொடுப்பாங்க. அது என்ன கலபதி? தளபதியெல்லாம் தெரியும், அது என்ன கலபதி? தரைப்படையில் முன்னே நின்று தலைமை தாங்குபவருக்கு தளபதி என்று பெயர். அதே ஒரு கப்பல் படையை செலுத்தி கொண்டு அதை தலைமை தாங்குபவருக்கு கலபதி என்று பெயர். சரி, சோழர்களோட வரலாற்றில் கப்பல் படையை பற்றி இவ்வளோதான் இருந்ததுன்னா இதுக்கு மேலே வேறு ஏதாவது இருந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நாங்கள் அருண் பேசுகிறேன். இது சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலைகளில் வருகின்ற காணொளி. சோழர்களுடைய கப்பல் படை ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்திலிருந்து மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு சங்ககால சோழர்களுடைய வரலாற்றிலிருந்தும் கிடைக்கிறது. அதிலும் ராஜேந்திர சோழனுடைய கப்பல் படை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி தனியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வரலாற்றில் உள்ள பல ஆய்வுகளை ஆய்வு செய்து அதை வந்து தனியாக ஒரு கட்டுரை தொகுப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த கட்டுரை தொகுப்புடைய பெயர் ராஜேந்திர சோழரும் கப்பல் படையும். இந்த கட்டுரையை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய குக்கு எஃப்எம்ல அவைலபிளாக இருக்குங்க. குக்கு எஃப்எம் ஆப்பில் தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள பல மொழிகளும் ஆங்கில மொழிகளிலும் புத்தகங்கள் இருக்கிறது. குக்கு எஃப்எம் உடைய ஆப்புக்கான ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 4.5. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் இவங்களுடைய கண்டென்ட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆப்புடைய பிளே ஸ்டோருடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு புத்தகமே 300 ரூபாய் 400 ரூபாய்னு விற்கிது. ஆனால் இந்த குக்கு எஃப்எம் உடைய வருட கட்டணம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 399 ரூபாய் தான். அருண் 50 ARUN 50 அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த காஸ்ட் உங்களுக்கு 199 அவைலபிளாக இருக்கும். ஆனால் இது முதல் 250 யூசர்ஸ்க்கு மட்டும்தான். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே நீங்கள் போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ராஜேந்திர சோழர் வந்து உள்நாட்டு போர்கள் எப்படி செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த போரில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சோழர்களோட கடல் படையும் இவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆயிரக்கணக்கான போர்க்கப்பல்கள் நம்ம வச்சுருந்தோம், கடல் தாண்டி போய் போரிட்டோம், ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி. நான் ஆல்ரெடி சோழ நேவி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். முதல்ல வெளிநாட்டிலிருந்து ஏதாவது கப்பல் தமிழகத்துக்கு வந்ததுன்னா சோழர்கள் வந்து சுங்க வரி வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கடல் கொள்ளையர்கள் நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, மற்ற தேசத்துலேருந்து வந்தவங்க சோழ தேசத்தில் வந்து வியாபாரம் பண்ணோம்னா டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். இது சோழ தேசத்தில் மட்டும் இல்லை, சோழர்கள் சைனாக்கு போனாவோ இல்லை மற்ற சாம்ராஜ்யங்களுக்கு போனாவோ அங்கேயும் வந்து வரி செலுத்த வேண்டிய கடமை இருந்தது. இந்த சுங்கத்தை தாண்டி வரும்போது நிறைய கைண்ட் ஆஃப் லேயர்ஸ் இருந்தது. இந்த சுங்க வசூல் பண்ணுறதுக்கான பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தலை திரவை அப்படிங்கிறது தான் பேர். தலைங்கிறது வந்து ஹெட்டு, திரவை அப்படிங்கிறது வந்து கஸ்டம் இல்லைன்னா டியூட்டி அப்படிங்கிற மாதிரி. இந்த திரவை டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கப்பல் தேசத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறது வந்து கணக்கீடு எடுக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலை. ஒன்ஸ் அந்த ரவுண்டு முடிச்சுட்டு கப்பல் மறுபடியும் உள்ளே வரும்போது ஆய்வுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் போய் நிற்கும். ஆய்வு அப்படிங்கிறது வந்து இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரி, அதாவது அந்த கப்பலில் என்ன மாதிரி பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, போர் ஆயுதங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை நாட்டுக்கு ஆகாத பொருட்கள் போதைப் பொருட்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது நாட்டிலேருந்து திருடிட்டு வந்த பொருட்கள் இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறது. இது வந்து ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் ஆய்வு. மறுபடியும் அந்த கப்பல் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணி மறுபடியும் உள்ளே போகும்போது ஒற்று அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபார்மல் என்குயரி டிபார்ட்மெண்ட். ஆனால் இவங்க வந்து காவலாளிகள், கப்பலோட தலைவன் அதாவது கேப்டன் சொல்லணும் இல்லையா, அவன் வந்து இவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், எதுக்காக வந்திருக்காங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க, எவ்வளோ நாள் இங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் மறுபடியும் ஊருக்குள்ளே போகணும். ஸோ இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணி வந்தால் தான் சோழ தேசத்துக்குள்ளே போக முடியும். இதுக்கப்புறமும் நாலாவதாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது வந்து கரை பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கடலுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, ஆனால் கரைப்பகுதியில் இருக்கிற காவலாளிகள். இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேருந்து இப்போ அப்ரூவல் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த சான்றிதழை இவங்க கிட்ட காமிச்சாதான் இவங்க தேசத்துக்குள்ளே போக முடியும். ஸோ வெளிநாட்டிலிருந்து சோழ தேசத்துக்குள்ளே ட்ரேடிங் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட இவ்வளோ கட்டுப்பாடுகளும் இவ்வளோ செக்யூரிட்டியும் கடந்து தான் போயாகணும். இப்போ நம்ம பார்த்த மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட்டும் புதுசாக யாராவது சோழ தேசத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிய வரும். ரெண்டாவது தடவை அவங்களுக்கு வரும்போது இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஆனால் யாருமே சஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டும் வச்சுருந்தாங்க சோழர்கள். அந்த டிபார்ட்மெண்ட்டோட பேர் வந்து கள்ளராணி அப்படிங்கிறது. கள்ள அப்படிங்கிறதே வந்து திருட்டு. ராணி அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டோட ராணியும் குறிக்கும், இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையும் வந்து ராணி அப்படிங்கிற ஒரு சொல்ல குறிக்கும். ஸோ இங்கே என்னென்னா குரூப் ஆஃப் பைரட்ஸ், திருடர்கள். இவங்களோட பூர்வீக தொழிலே வந்து திருடர்களாக தான் இருக்கும். ஆனால் எப்போவாது வந்து சோழர்கிட்ட மாட்டியிருப்பாங்க, ஆனால் சோழர்கள் இவங்களை தண்டிக்காமல் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா
நீங்கள் கடலில் இப்போ கொள்ளையடிக்கிற மாதிரியே கொள்ளையடிச்சிட்டே இருங்க, ஆனால் அப்நார்மலாக ஏதாவது போர்க்கப்பல் வருது, நீங்கள் பார்க்காத புது மனிதர்கள் வர்றாங்க அப்படின்னா இந்த திருடர்கள் வந்து சோழ தேசத்தோட அதிகாரிகளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இப்படி ஒரு பிரிவு இருக்குது அப்படிங்கிறது வந்து சோழர்களுக்கு கீழே இருக்கிற சிற்றரசர்களுக்கும் கூட தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஷியலாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு ரன் பண்ணிட்டு வந்தவங்க தான் சோழர்கள். ஸோ இப்போது நாட்டுக்குள்ளே ஒரு கப்பல் வருது, ஒரு வியாபார மன்றக்கு வர்றவங்கன்னா என்னென்ன கட்டுப்பாடுகளை தாண்டி வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே சோழர்கள் வந்து இங்கிருந்து படையெடுத்துட்டு போனாங்க, அது வந்து எப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி சோழர்கள் வந்து ஆயிரக்கணக்கான கப்பல்கள் வச்சுருந்தாங்க. இந்த ஆயிரக்கணக்கான கப்பல்கள் கட்டுறக்கும் சைனாலிருந்து நிறைய பேர் உதவி இருக்கிறாங்க. இதனாலேயே சைனா மன்னருக்கும் சோழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நட்புறவு ஏற்பட்டுச்சு. அந்த நட்புக்கு உதாரணம் தான் இன்றைக்கி தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற ஒரு சீன நபரின் சிலை. இங்கே ஒரு விஷயம் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த சீன அதிபரோட சிலையை பார்த்துட்டு ஓகே இது வந்து ஒரு சிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடக்கூடாது. எப்படி துரியோதனன் கர்ணன் வந்து நட்புக்கு இலக்கணமோ இதுவும் வந்து ஒரு நட்புக்கு இலக்கணம் தான். எதனால நான் சொல்கிறேன்னா, ராஜராஜ சோழன் எவ்வளோ அன்பு அந்த மன்னர் மேலே வச்சுருந்தாருன்னா, தான் எழுப்பிய மிகப்பெரிய சிவபெருமானோட கோயிலில் அவருடைய நண்பரோட உருவச்சிலை வச்சிருக்கிறாருன்னா, அதாவது கோவிலுக்குள்ளே அவரோட நண்பர் சிலை வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய நண்பரை வந்து கடவுளோட ஒப்பிட்டு தான் பார்த்துருக்கிறாருன்னு அர்த்தம். ராஜராஜ சோழன் வந்து மிக சிறந்த மன்னர், குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிள்ளை, அரசாட்சியில் நிறையா விஷயங்கள் கொண்டு வந்தார், எல்லா தேசங்களையும் வென்றாரு, இதை மட்டும்தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் எவ்வளோ சிறந்த நண்பருங்கிறது வந்து இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது கப்பல் படையை நம்ம பார்ப்போம். எகெயின் இதுலேயும் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. முதல் டிபார்ட்மெண்ட் வந்து கன்னி. கன்னி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னென்னா, ட்ராப், அதாவது ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ பிடிக்கிறதுக்கு வந்து கன்னி வச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட அர்த்தம். பொதுவாக இதுகெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது. இந்த கன்னிங்கிற படை வந்து எப்போ பயன்படுத்துவாங்கன்னா, போர்க்கால அடிப்படையில் தான் இதை பயன்படுத்துவாங்க. இந்த கன்னி வந்து யாருக்கு ரிப்போர்ட்டிங்னு வந்து பார்த்தீங்கன்னா, கலபதி அப்படிங்கிறவருக்கு தான் ரிப்போர்ட்டிங்காக இருக்கும். இந்த கன்னிங்கிற படைக்கு வந்து அஞ்சு கப்பல்களுக்கு மேலே இருக்கவே இருக்காது. நாலு கப்பல் இல்லைன்னா மூணு கப்பல் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சின்ன படை. அதனாலேயே இது வந்து போர்க்கால அடிப்படை இல்லைன்னா எப்பாவது தேவை அப்படின்னா மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க. சரி, அப்போ இந்த கன்னிக்கு என்னதான் வேலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது பக்கத்தில் தேசங்கள் இருக்குது, மற்ற சாம்ராஜ்யத்தோட போர்க்கப்பல்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா, இந்த கன்னிப்படை தான் முதல்ல போகும். போய் அவங்கள அட்டாக் பண்ணிவிட்டு இவங்க ஓடி வந்துடுவாங்க. அப்போ எதிராளி படைகள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு நாலு கப்பல் தான் வந்துச்சு ஆனால் இவ்வளோ சேதம் பண்ணிட்டு போயிடுச்சு, அந்த நாலு கப்பலையும் பிடிக்கலான்னு அவங்க போகும்போது மிகப்பெரிய படை வந்து அவங்கள சுற்றி நின்றும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படைக்கு ஏன் கன்னின்னு பேர் வச்சாங்கன்னு, அதாவது ட்ராப், கன்னி வச்சு இன்னொருத்தங்களை பிடிக்கிறது. அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து ஜலதலம் இல்லைன்னா தலம்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருக்கு ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஜலாதிபதி அப்படிங்கிற ஒரு கிரேடு உள்ள ஆஃபீஸருக்கு தான் ரிப்போர்ட்டிங். இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஃபார்மேஷன் அப்படின்னா, வேணுங்கிறப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடிய படைகள் கிடையாது. யானைப்படை குதிரைப்படைங்கிற மாதிரி இதுவும் ஒரு படை. இதில் வந்து அஞ்சுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் இருக்கும். ஆனால் அந்த அத்தனை கப்பல்களும் வந்து அதிகமான போர்க்கருவிகள், உணவுப் பொருட்கள், அதிகமான ஆட்களை ஏற்றிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள கப்பல்களாக இருக்கும். அடுத்தது வந்து மண்டலம். இதுவும் வந்து எப்பாவது தேவைப்படும் அப்படிங்கும்போது தான் இதை அமைப்பாங்க. இந்த மண்டலம் டிபார்ட்மெண்ட் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுதுன்னா, மண்டலாதிபதி அப்படிங்கிறவருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணும். இது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 40-50 கப்பல்கள் இந்த மண்டலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும், மண்டல பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லைன்னா ஒரு மண்டலம் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா என்ன, 48 நாட்களை குறிக்கிறதா ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து 48 கப்பல்களை கொண்டு தான் ஒரு மண்டலம், 40-50 அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப துல்லியமாக இருந்தது. ஸோ ஒரு மண்டலத்தில் 48 கப்பல்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நம்பலாம். மண்டலத்துக்கு அப்புறம் கணம், இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய படை. இது வந்து கணாதிபதி அப்படிங்கிறவருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து 100-150 கப்பல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 மண்டலங்களை கொண்டது. ஒரு மண்டலம் 48 பார்த்தோம், அப்போ 3 மண்டலம்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வந்துடும். ஸோ ஒரு கணம் அப்படிங்கிறதுக்கு வந்து 100-150 கப்பல்கள் இருக்கும். அடுத்தது அணி. இந்த டிபார்ட்மெண்ட் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அணிபதி அப்படிங்கிறவங்களுக்கு. இது வந்து 3 கணங்களை கொண்டது தான் ஒரு அணி. ஸோ ஒரு கணத்தில் 150 கப்பல்கள் இருக்கும். அப்போ 3 கணம்னா கிட்டத்தட்ட 450-500 கப்பல்கள். அடுத்தது பிரிவு அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த பிரிவு அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக சோழ இளவரசருக்கோ இல்லை சோழ மன்னருக்கோ தான் ரிப்போர்ட் ஆகும். மறுபடியும் இதுலேயும் வந்து கீழ்பிரிவு, நாயகன் அப்படின்னு சொல்லியெல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இது வந்து ஏன்னா, சப்போஸ் மன்னரும் ஆட்சி புரிஞ்சிட்ருக்கிறாரு, இளவரசரும் அதிகமாக பங்களிப்பு கொடுத்துட்ருக்கிறாரு அப்படின்னா, ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டை ரெண்டாக பிரித்து வச்சுக்குவாங்க. ஸோ இப்படி முதல்ல கன்னி, ஜலதலம், மண்டலம், கணம், அணி, இப்படி 5 வகையான டிபார்ட்மெண்ட்டும் பிரிவு அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
இங்கே இன்னொரு விஷயம் சோழர்கள் வந்து கையாண்டுருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதாவது படைனா என்ன இருக்கும், குதிரைப்படை இருக்கும், சிப்பாய்ப்படை இருக்கும், யானைப்படை இருக்கும், இப்படி தான் நம்ம வந்து தரைப்படைகளை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் கடலில் வந்து அந்த அமைப்பே இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க, வியூகம் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இந்த மகாபாரத போரில் சக்கர வியூகம், வில்லு வியூகம், பருந்து வியூகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வியூகம் அமைச்சு பண்ணியிருக்கிறாங்க. வியூகத்துக்கும் படைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு யானைப்படைனா இப்படி தான் சண்டை போடணும் ஒரு வரைமுறை இருக்கும், ஒரு குதிரைப்படைனா இவ்வளோ ஃபோர்ஸில் போய் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வரிமுறை இருக்கும். பட் வியூகம் அப்படிங்கிறது வந்து அதோட வேகமும் அதோட ஆற்றலும் ஒவ்வொரு வியூகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இங்கே கன்னி அப்படிங்கிறது வந்து ஒரு வியூகம், அந்த பே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓஷன் ஃபுல்லாக கப்பல்களாக இருக்கும். எங்கேயாவது ஒரு தேசம் இருக்குது அவங்க வந்து போர்க்கப்பலோடு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல சரி கன்னியை போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஏதோ ஒரு நாலு கப்பல்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கன்னி முடிஞ்சதுக்கப்புறம் தளம் வரணும், மறுபடியும் இந்த தளத்துக்கு வந்து மறுபடியும் ஒரு 10-20 கப்பல்களை தளமாக அமைச்சு அனுப்பி விடுவாங்க. அப்படி இந்த 6 பிரிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூகம் மாதிரி தான் செயல்படுத்தியிருக்கிறாங்க. இதை படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா தரையில் சண்டை போடுற மாதிரி கடலில் சண்டை போட முடியாது. சரி, இன்னைக்கு நடந்த போரில் 10 யானைகளும் 20 குதிரைகளும் செத்து போயிடுச்சு, அடுத்த நாள் இழந்ததை சேர்த்திக்கலாம் அப்படின்னு கடல் படையிலெல்லாம் பண்ணவே முடியாது. இந்த ஒரு காரணத்தினாலையும், கடல் படையை எஃபெக்டாக யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் வியூகமாக அமைச்சாங்க. இன்னி நான் தெளிவாக சொல்கிறேன், ஒரு 25,000 போர் வீரர்கள் இருக்கிறாங்க, ஏன்னா 1,000-கணக்கான கப்பல் இருக்குது, அப்போது மினிமம் 25,000 வீரர்களாவது இருந்திருப்பாங்க. அதில் ஒரு 5,000 வீரர்கள் முதல்ல போய் சண்டை போடுறாங்கன்னு வைங்க, அதில் ஒரு 2,000 வீரர்களுக்கு அடிபட்டுருச்சு, அந்த 2,000 வீரர்கள் மறுபடியும் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பின்னாடி இருக்கிற 20,000 வீரர்கள்லேருந்து அந்த 2,000 வீரர்களுக்கு காம்பன்சேட் பண்ணுற எஃபர்ட் போயிட்டே இருக்கும். தரைப்படையில் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. ஸோ எதிராளிகளை சீக்கிரமாகவும் வீழ்த்தணும், அதிகமான போர் வீரர்களை பயன்படுத்தவும் கூடாது. இந்த ஒரு காரணத்தினால கடல் படைகளுக்குள்ள படைகள் வைக்காம வியூகங்கள் வச்சாங்க. அப்படி 10-20 லட்சம் வீரர்கள் வச்சிருந்த இந்த சோழ தேசம் என்ன பண்ணாங்க, படைகள் வைக்க கிடையாது, வியூகம் உருவாக்குனாங்க. அதனால தான் கடல் கடந்து தேசங்களை எல்லாம் சும்மா போய் அடிச்சு நொறுக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் படிக்கும்போது நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும், அசோகரும் படைகள் வச்சிருந்தாங்க, பாண்டியர்களும் படைகள் வச்சிருந்தாங்க, சோழர்களும் படைகள் வச்சிருந்தாங்க, ஆனால் கடல் கடந்து ஏன் சோழர்களால் மட்டும் போக முடிஞ்சது? ஸோ இனி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, நாங்கள் படைகள் மட்டும் வைக்கலை, அந்த படைகளை வச்சு வியூகம் அமைச்சு எதிரிகளை வீழ்த்தணும்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் கிரேட் அலெக்சாண்டர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த உலகையே வென்றவன்னு, அவரெல்லாம் எந்த வியூகமும் அமைக்க கிடையாது, வர்றவங்கெல்லாம் காட்டு மிராண்டித்தன மாதிரி கிடைச்சவனை கொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க. போன எபிசோட்ல கூட நாங்கள் ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருந்தோம், அதாவது ரொம்ப தூரத்தில் ஒரு படை வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த கண்ணாடி வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, பூத கண்ணாடி, இன்னும் சொல்லணும்னா லென்ஸ். நம்மளாம் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது அந்த லென்ஸை வச்சு கையில் சூடு வருதான்னு பார்ப்போம்ல, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. சூரிய ஒளியை உள்வாங்கி அந்த லென்ஸை வச்சு எதிராளிகளோட பாய்மரத்தில் அந்த ஒளியை செலுத்துவாங்க. ரொம்ப சூடாகி அந்த பாய்மரம் தீ பிடிச்சி எரிஞ்சிடும். பாய்மரம் எரிஞ்சதுக்கப்புறம் அந்த கப்பல் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்காது, அதுக்கப்புறம் இவங்கனால ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். எதிராளிகளுக்கு ஏன் அவங்களோட கப்பல் தீ பிடிச்சது, ஏன் அவங்களோட கப்பல் செயலிழந்து போகுது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி எத்தனையோ போர் நுணுக்கங்கள் நம்மளோட தமிழர்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க.